కామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం ఉలహరియ మలిపుగల్ కార్తికై మాదత్తిల్ ఉరోహిణి నాళ్ ఉరం దైవరం పదియిల్ తోన్రి తలమణంద వెన్నరంగర్భాల్ ఉరోగసారంగమాముని తోల్దనిలే వంద్ పలమరయిన్ పొరుళాల్ పాన్పు అభిరుమాళే நீ பாதாதிகேசமதாய் பாடித் தந்த சொலவு அமர்நாதிபிரான் பத்து பாட்டும் சோராமல் என கருள் செய் துளங்கனியே. பான் பெருமாள் என்று அழைக்கப்படுகிற திருப்பானாழ்வார் அருளிச் செய்த அமர்நாதிபிரான் என்கின்ற திவ்ய பிரபந்தத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். முதல் பாசுரத்திலே அழகான நல்ல பல விஷயங்களை பான் பெருமாள் அருளி செய்த அந்த சொற்களை கொண்டு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டி தந்த விஷயங்கள் நம் நெஞ்சை நெகிழ வைக்கும் அளவுக்கு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த திருப்பானாழ்வாருடைய ஸ்ரீசூக்தி செந்தமிழ் என்று சொல்லாலே அழைக்கப்படுகிறது. செந்தமிழ் என்றாலே பொருள் விளங்கும் நடையில் அமைந்த தமிழ் செந்தமிழ் என்று அழைக்கப்படும். பெருமாள் திருமொழியை பற்றி சொல்லும்பொழுது, குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழியை பற்றி சொல்லும்போது, நடை விளங்கு தமிழ் மாலை என்கிறார் குலசேகர ஆழ்வார். அது நடை விளங்கு தமிழ் மாலையாக அமைந்தால் இது திருப்பானாழ்வாருடைய இந்த அமரநாதிபிரான் பொருள் விளங்கு நடையிலே அமைந்த அழகான பிரபந்தம். திருப்பானாழ்வார் பான் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஆழ்வார் கோஷ்டியிலேயே பெருமாள் என்று அழைக்கப்படுபவர்கள் இருவர். குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி திருப்பானாழ்வாரையும் பான் பெருமாள் என்று சொல்வார்கள். ராமானுஜ நூத்தந்தாரி அருளி செய்த அமுதனார் பான் பெருமாள் என்று இவரை குறிப்பிடுகிறார் திருப்பானாழ்வாரை. சுவாமி தேசிகன் தன்னுடைய முனிவாகன போகம் என்கிற வியாக்கியானத்திலே கண்ணனையே கண்டுரைத்த கரிய காதர் பான் பெருமாள் என்று இவரை பான் பெருமாள் என்றே அழைக்கிறார். அதாவது பாணர் குலத்திலே சேர்ந்தவர் ஆகியனாலே இவருக்கு பாணர் என்று பெயர் ஏற்பட்டது. பான் என்றால் இசைப்பாட்டு. அதனை பாடுதலில் பாணர் எனப்பட்டோர் இந்த குலத்திலே பிறந்தவர்கள். ஆக இவர்கள் கையிலே யாழேந்தி இசைத்து வள்ளல்களிடம் பரிசு பெறுவது இவர்களுடைய குலத்தொழில். இனிது தூது இசைத்து தலைவியின் ஊழல் நீக்கி பிரிவாற்றாத தலைவனை இணைத்து இன்புற செய்வது இவர்களுடைய தொழில். இதை அரியன் குறிப்பிடும் போது திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் நினைவுக்கு வருகிறது. திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம் பெருமாளை மங்களாசாசனம் செய்கிற சமயத்திலே, சௌரிராஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்கிற சமயத்திலே, அந்த பெருமாளிடம் ஈடுபாடு மிகுதியினால் பரகால நாயகியாக மாறிவிடுகிறார் ஆழ்வார். நாயிகாபாவத்தை தரித்தார். அப்பொழுது தன்னுடைய பெண் பரகால நாயகியினுடைய நிலையை அவருடைய தாயார் கூறுகிறார் போல் பாசுரம். நீவிராக முற்றத்து நின்றிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நாணுமோ நன்று நன்று நிறையூர்க்கே. இந்த பெண் பரகால நாயகி இந்த நீநிலா முற்றம் என்று சம்பிரதாயத்திலே பேசப்படுகிற இந்த திருக்கண்ணபுரத்திலே இருந்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாள். அதோ கண்ணபுரம் என்று காட்டுகிறாள். இருந்தாலும் என் பெண் எந்த விதமான கவலையும் அடைய தேவையில்லை. ஏனென்றால் பாணனார் பின்னம் இருக்க, அதோ பாணனார் இருக்கிறார். அவர் இருக்கும்பொழுது அவளுக்கு என்ன கவலை? அவள் ஏன் நாணப்பட வேண்டும், ஏன் வெட்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் போல் ஒரு பாசுரம். ஆக இந்த பாணர் என்கிற இந்த குலத்தை சார்ந்தவர்கள்
பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்கிற காரணத்தினால இங்கே பான் பெருமாள் பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கிற அந்த லௌகிகமான அர்த்தத்தில் நாம் கொள்ளாமல், அதாவது பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரியனை இங்கே பாணனார் என்று குறிப்பிடுவது சம்பிரதாயத்திலே வழக்கம். ஆகவே இங்கே திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சாரியனாக திருநறையூர் நம்பி இருக்கிற காரணத்தினாலே, எம்பெருமானே இருக்கிற காரணத்தினாலே, அந்த எம்பெருமானை மனதில் வைத்துக் கொண்டுதான் திருமங்கையாழ்வாரும் பாணனார் என்று அங்கே பேசுகிறார். ஆகவே அங்கே நன்று நன்று நறையூரக்கேன் என்று கடைசியில் அந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த வரிக்கு வியாக்கியானம் செய்த உரையாசிரியர் பெரியவாச்சான் பிள்ளை இங்கு பாணனாகிறார் சேதனருக்கு சுவாதந்திரியத்தாலே வந்த மரத்தை போக்கி சேஷத்வஞானத்தை உணர்த்தி சேரவிடும் ஆச்சாரியன்கிறே பாணனார் என்கிறாள் காணும் இவள் என்று வியாக்கியானம் செய்கிறார். ஆக ஜீவாத்மா பரமாத்மா இருவரும் சேர வேண்டும். அப்படி அவர்களுடைய அந்த சேர்த்தியை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நிலையில் இருப்பவர் பாணனார் என்று அழைக்கப்படுகிறாள். ஆகவே இந்த ஒரு உயர்ந்த ஒரு பொருள் கூட இந்த பான் என்கிற சொல்லுக்கு பாணர் என்கிற இந்த குலத்தில் உதித்தவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே பான் பெருமாள் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் பாணர் குலத்திலே பிறந்தவர் அல்ல, உறையூரிலே திருச்சி பக்கத்தில் இருக்கிற உறையூரிலே நெற்பயிர் கதிரிலே தோன்றி பாணர் குலத்தான் ஒருவனால் வளர்க்கப்பட்டவர். அந்த மரபிற்கேற்ப கையிலே யாழ் ஏந்தி திருவரங்க செல்வனாரை பான் பாடி இவர் மோட்சத்தை அடைந்தார். அந்த பரிசிலே முக்கியமானது மோட்சம்தான். ஆக அமரநாதிபிரான் என்று தொடங்கிய இந்த அழகான பிரபந்தம், இந்த பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிற அமரன் என்ற சொல்லை வைத்துக் கொண்டே சுவாமி தேசிகன் இந்த பத்து, அதாவது இந்த முதல் பாசுரத்திலேயே நல்ல பல சாஸ்திரார்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன என்பதை ரொம்ப அழகாக சொல்றார். அதிலும் விசேஷிச்சு அந்த முனிவாகன போக வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் அமரநாதிபிரான் என்ற முதல் பாசுரத்திலேயே அமரன் ஆதி பிரான் என்று இருக்கும் பொழுது ஆதி என்ற அந்த காரணமான பரமாத்ம ஸ்வரூபமும், விண்ணவர்கோன் என்பதால் நித்திய சூரிகள் சேவிக்கும் அந்த பரரூபமும், வேங்கடவன் என்பதால் அதே மாதிரி அரங்கத்தம்மான் என்கிற அந்த இரண்டு சொற்களாலே அர்ச்சா ரூபமும், அமலன் நிமலன் முதலிய சொற்களினாலே ஹேய பிரத்யனீகத்துவம், அதாவது மாசுகளை எல்லாம் நீக்கி தூய்மைப்படுத்தும் அந்த குணம், இவையெல்லாம் பேசப்படுவதாக அழகாக குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் போன வாரம் அனுபவித்தோம். இப்பொழுது இரண்டாவது பாசுரம், இரண்டாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அறந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனைக்காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அமரநாதிபிரானில் இரண்டாவது பாசுரம் உவந்த உள்ளத்தனாய் என்கிற பாசுரம். முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய அரங்கத்தம்மான் அந்த ஸ்ரீரங்கம் எம்பெருமானுடைய திருவடிகள் தன் கண்களிலே அப்படியே நிலை பெற்று நின்றன என்ற நிலையிலே ஆழ்வார் முதல் பாசுரத்தை இட்டார். இப்பொழுது இரண்டாவது பாசுரத்திலே இவருடைய சிந்தனை, அதாவது திருப்பானாழ்வாருடைய சிந்தனை, அந்த எம்பெருமானுடைய அரங்கத்தம்மானுடைய அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது, அந்த பீதாம்பரத்தின் மேல் இவருடைய அந்த திருஷ்டியானது பட்டது, இவர் அந்த பீதாம்பரத்தையே நினைக்கும் வண்ணம் செய்துவிட்டது என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே சொல்றார். அதாவது திருவடியிலேயே திருவடி இவரிடம் வந்தது, இவர் கண்களிலே அப்படியே வந்து நிலை பெற்று நின்றதுன்னு சொல்ற ஆழ்வார் இரண்டாவது பாசுரத்துல பீதாம்பரத்தின் கிட்ட அவருடைய மனசு போயிடுதுன்னு சொல்றது
இதை சுவாரஸ்யமாக நம் வியாக்கியான கர்த்தாக்கள் அழகாக அனுபவிக்கிறாள். வந்துணதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய் திருவே என்னாருயிரே அந்தளிரடியார சோகிழந்தளிர்கள் கலந்து அவையங்கும் செந்தழல் புறையும் திருவாலி அம்மானே. திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் திருப்பதியைச் சார்ந்த திருவாலி என்கிற திவிதேசத்து எம்பெருமான் விஷயமாக அருளி செய்யும் அழகான பாசுரம். அந்த பெருமாளை நினைத்தவுடனேயே வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், அந்த பெருமாள் நேரம் வந்து ஆழ்வாருடைய மனசுல புகுந்துட்டாராம். என் சிந்தனைக்கு இனியாய் திருவே என்றெல்லாம் சொல்லி அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார் ஆழ்வார். அழகும் ரொம்ப மிகுந்ததான அசோக மரத்தினுடைய இளம் தளிர்கள் எல்லா இடத்திலையும் அப்படியே வியாபிச்சு ஒரு சிவந்த அக்னி போல இருக்கிற அந்த திருவாலி என்கிற திவ்ய தேசத்தை இருப்பிடமாக உடையவனே, எனக்கு செல்வம் போன்றவனே, எனக்கு தாரகனானவனே, நான் இருக்கும் இடம் வந்து உன்னுடைய சேஷபூதனான அதாவது அடிமையான என்னுடைய நெஞ்சிலே நீ பிரவேசித்தாய், நீ புகுந்த பின்பு ஆசிரியிக்கிற என் மனதிற்கு போக்கியனாக ஆனாய் என்கிறார் திருமங்கையாழ்வார். ஆக திருவாலி எம்பெருமான் எப்படி ஆழ்வாருடைய இதயத்தில் அப்படியே புகுந்துட்டானோ அந்த மாதிரி இந்த முதல் பாசுரத்துக்கும் இரண்டாவது பாசுரத்துக்கும் இருக்கக்கூடியதான அந்த சங்கதியை நம்முடைய பூர்வர்கள் அழகாக விளக்கினார்கள். அதாவது மற்றொரு தீபத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதான சரக்கு மூட்டைகள், அந்த தீபாந்தர சரக்குகள் ரெண்டும் தனித்தனியாக அப்படியே வந்து ஒரு இடத்துல சங்கதமானா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தீபாந்தர சரக்குகள் இரண்டும் தன்னிலே சங்கதமாவிடத்தில் இரண்டும் பாதி பாதி வழிவந்து கூடுதல் ஒன்றே வருதல் செய்ய வேணும் இரே அப்படின்னு அழகாக நம் பூர்வாச்சாரிகள் இதை வியாக்கியானம் செய்தார்கள். அதாவது ரெண்டு வந்து தயா வந்து சேர்ந்து விட்டாங்க அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் ஆழங்கால் பட்ட ஆழ்வார் இப்பொழுது எம்பெருமானுடைய அரங்கத்தம்மானுடைய அந்த பீதாம்பரத்தில் ஆழங்கால் படுகிறார். ஆக அடியான் இவன் என்று எனக்கு ஆரருள் செய்யும்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இவன் நம்முடைய தாசன், இவனுக்கு நாம் அருள் செய்வோம்ன்ற எண்ணத்துல எம்பெருமான் இவரை விட்டு பிரியலையாம். ஆக தன்னுடைய ஏதோ ஒரு தன் சம்பந்தப்பட்டதை காண்பித்து ஆழ்வாரை தன்வசப்படுத்துகிறான் எம்பெருமான். அந்த நிலையில திருவடிகளை வர்ணித்த ஆழ்வார் இந்த இரண்டாம் நாள் இந்த பாசுரத்தில பீதாம்பரத்தை வர்ணிக்கிறார். ஆக அமரநாதிபுரான் என்கிற முதல் பாட்டில அவன் தொடர்ந்து வந்தபடியை சொன்னார் ஆழ்வார், அதாவது எம்பெருமான் இவர்கிட்ட வந்ததை சொன்னார். இந்த பாட்டில தாம் மேல் விழும்படி இருக்கிற நிலையை சொல்கிறார். ஆக இவரே ரொம்ப ஆசையாக அந்த எம்பெருமானிடம் ஈடுபாடு கொள்கிறார். இதை அழகாக நம்முடைய பூர்வர்கள் விளக்கினார்கள். அதாவது ஒரு பசு அப்போதான் கன்றுக்குட்டியை ஈந்திருக்கிறது. அந்த கன்றுக்குட்டி பசுவுக்கு பக்கத்தில் இருந்துருக்கு. அந்த பசுவுக்கு தாய் பசு அதற்கு முளை கெடுப்பாலே அதுக்கு பால் அது பாலை பீச்சுவார் இல்லை. அந்த நிலையில அந்த பசு இருந்துருக்கு. இந்த கன்றுக்குட்டியும் பசியால் துடிக்கிறது. அதற்கு அந்த தாய் பசு அருகில் நின்று தான் பசி ஆற வேண்டும்ன்றது அது தெரியல. அப்பேற்பட்ட நிலைமையில அந்த தாய் பசு என்ன பண்ணுமா, அது உடனே என்ன பண்ணும், தன் மடியில் இருக்கிற அந்த பாலினுடைய ருச்சியை அறியாமல் பசியோடு நின்று கொண்டிருக்கிற அந்த கன்றுக்குட்டி பக்கத்துல இதே போய் நின்று தன்னுடைய மடியை அது வாய்கிட்ட வச்சு அதை சாப்பிட செய்யுமா. அந்த அதை ருசி அதுக்கு இதுவரையில் தெரியாது கன்றுக்குட்டிக்கு. எப்ப தெரிஞ்சதோ உடனே அது என்ன பண்ணுமா, தாய் பசு தூரத்துல இருந்தாலும் அது காலால உதச்சு தள்ளினா கூட தானே வலிய வந்து அந்த பாலை சுவைத்து பருகும் அந்த கன்றுக்குட்டி. அப்படியே எம்பெருமான் அரங்கத்தம்மான் தன்னுடைய அந்த திருவடிகள் தானே வந்து போக்கியமானபடியை அந்த முதல் பாட்டில் திருப்பான் ஆழ்வார் சொன்னார். பெருமாள் முதல்ல தன்னுடைய
தன் விஷயத்துல இந்த பக்தனுக்கு இந்த ஆழ்வாருக்கு ருச்சி பிறக்கணும்ன்ற ஆசையினால தாய் பசு பண்ண மாதிரி முதல்ல தன் திருவடிகளை காட்டி கொடுத்தார். எப்பொழுது எம்பெருமானுடைய திருவடிகள்ல அவருக்கு ஒரு ருச்சி ஏற்பட்டுடுத்தோ, ஆஹா இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், இந்த எம்பெருமானுக்கு நாம் தாசபிருத்தி செய்ய வேண்டியதுதான் நம்முடைய காரியம்ன்ற அந்த நிலவையில இந்த இரண்டாம் பாட்டுல அரங்கத்தம்மான் அரை சிவந்த அறையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்று சொல்றார். எம்பெருமான் அரங்கத்தம்மான் அவருடைய திருவடிகளை அனுபவித்த ஆழ்வார் மனம் திடீரென்று அதை விட்டுட்டு எம்பெருமானுடைய பீதாம்பரத்தின் மேல் ஏன் சென்றது? இத நம் பூர்வாச்சாரியர்கள் சுவாரஸ்யமாக விளக்குகிறார்கள். அதிலும் குறிப்பாக அடியன் ஆச்சாரியர்கள் சொன்னா பூர்வாச்சாரிய வியாக்கியானத்தில் இந்த விஷயம் இல்லை, இருந்தாலும் அடியனுடைய ஆச்சாரியர் வில்லிவலம் ஸ்ரீபதி ஐஷிங்கர் இது அழகாக சொல்லுவார். அதாவது ஒருத்தர் சாப்பிட உட்கார்ந்தார், தித்திப்பான வஸ்துக்கள் இலையிலே பரிமாறப்பட்டன, அதே தித்திப்பான வஸ்துவை உன்ன வாயில போட்டு சாப்பிட்டேரிச்ச பக்கத்தில் இருக்கிற 100 வஸ்துவை சாப்பிடுவதற்காக இந்த பட்சணத்தை இந்த தித்திப்பான வஸ்து விட்டு 100 தித்திப்பான வஸ்துவை எடுத்து வாயில போட்டுக்கிறார். ஆக ஏன் அந்த மாதிரி பண்ணாதவர்னா, அந்த முதல்ல சாப்பிட்ட பட்சணம் அவருக்கு தித்திப்பான வஸ்து திகட்டி எடுத்து 100 வஸ்து கிட்ட போறார். ஆக அந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்தை நாம் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றார். திருப்பானாழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளுடைய ருச்சியை அவர் அனுபவித்த ஆழ்வார் அதை விட்டுட்டு பீதாம்பரத்துக்கிட்ட போயிருக்காருன்னு சொன்னா, அந்த முதல் திருவடி எம்பெருமானுடைய திருவடிகள் திகட்டி போயிடுச்சதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த மாதிரி நாம் கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்லி அதற்கு பூர்வாச்சாரியார் சொன்ன விஷயத்த இங்க உதாரணமாக நமக்கு காட்டுகிறார்கள் நம் பெரியவர்கள். அதாவது கடல்ல சமுத்திரத்துல ஒரு துரும்பு விழுந்திருக்கு, அது ஒரு அலையினால அடித்து வரப்பட்டு கடலை விட்டு கரையை வந்து சேர்கிறது. ஏன் கடலை அறவிட்டு அறிந்து அதில் அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு அது என்ன பண்றது, கரையை அறிஞ்சதா கடலை அளக்கவும் முடியாது, அதில் ஆசையை விடவும் முடியாது. அந்த அலைகளால் அலைக்கரைக்கப்பட்ட அந்த துரும்பு தன் வசமில்லாமல் கரையை சேர்வது போல ஆழ்வாரும் பீதாம்பரத்தில் ஈடுபடுறார் அப்படின்னு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக இங்கே வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்பேற்பட்ட நிலையில எம்பெருமானுடைய அரங்கத்தம்மான் அவனுடைய அந்த திவ்யமான திருவடிகளிலே ஈடுபட்ட ஆழ்வார் இன்றைய தினம் பீதாம்பரத்திலே அவருடைய சிந்தனை அவருடைய சிந்தை சென்றதை அழகாக வர்ணிக்கிறார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். உவந்த உள்ளத்தனாய் பாசுரம் ஆரம்பமாறுது. இந்த முதல்ல இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்துல எம்பெருமான் வாமனனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தையெல்லாம் விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படின்னு வேதம் சொன்ன நிலையில புருஷ சூக்தம் சொன்ன நிலையில அவன் உலகம் அளந்த அந்த விற்பாந்தத்தை முதல்ல சொல்றார் ஆழ்வார். ஆக உவந்த உள்ளத்தனாய், சர்வ விஷயத்திலும் உவந்த உள்ளத்தனாய், எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு ஒரு உகப்பானது இருக்காம், சந்தோஷமானது இருக்காம். ஏன்னா உதாரா சர்வ ஏவைத்தே ஞானீத்து ஆத்மைவமே மதம் என்கிறான் கீதாச்சாரியன். ஆக தன்னிடத்திலே ருச்சி பிறந்து வாசுதேவஹா சர்வம்ன்ற நிலையில யார் எம்பெருமான் கிட்ட வந்து சேர்றானோ அப்படிப்பட்டவனை தான் கொண்டாடுகின்றான் சர்வேஸ்வரன். உதாராக அவனுக்கு விருதம் கொடுக்கிறான் இவன், உதாரர்கள் என்று. ஆக எம்பெருமானுடைய தன்மையை நன்கு அறிந்து, பொதுவா எம்பெருமானுடைய தன்மையை நம்மால் அறிய முடியாது, உணர்வாரார் உன் பெருமை உழிதோருழி என்று ஆழ்வார் சொன்ன ரீதியில ஆரே அறிவார் அனைத்துலகம் உண்டு மிழுந்த அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமானுடைய தன்மையை உள்ளது உள்ளபடி யாராலும் அறிய முடியாது. இருந்தாலும் அறிந்த ஒரு சிலர் இந்திராதிகள் அவன் அத்தனை பேரும் வந்து எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்திச்சதுனாலதான் எம்பெருமான் பிரீத்தி அடைந்தவனாய் உவந்த உள்ளத்தனாய் அவன் வாமனனாக அவதாரம் பண்ணி பலிச்சக்கரவர்த்தி செய்கிற அந்த விஷ்ணு யாகம், நர்மதா நதி கரையிலே அவன் செஞ்சிருந்த அந்த விஷ்ணு யாகத்து நடக்கிற அந்த யாக அந்த வேதிக்கு அங்கு போய் இவன் வந்து யாச்சிக்கிறான். ஆக சின்ன ஒரு குரட் பிரமசாரியாயின்னு அழுவா சொன்ன மாதிரி சின்ன உருவம் தாங்கி அவன் தானம்
கொடுக்கிற இடத்துல அங்க போய் நின்று இவன் யாச்சிக்கிறான். அவர் எப்பொழுது அந்த தானத்தை கொடுக்க ஆரம்பிச்சானோ அந்த சமயத்துல கரே நிபதித்தே தோயே வாமனோ அபூத் அபாமனஹான்படி அவர் அந்த கையில தீர்த்தத்தை சேர்த்து தாரவாக்குற சமயத்துல இந்த வாமனன் அவாமனாக ஆயிட்டான். அதாவது குள்ளமா இருந்தவன் நெடிது உயர்ந்தான். ஆக வாமனன்னாலே குள்ளன் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னா வாமனஹான்னா திரஷ்டூன் ஸ்வ காந்தியா, அதாவது சேவிக்கிறவன் அத்தனை பேரும் தன் காந்தியினாலேயே அப்படியே அவளுக்கு ஒரு விதமான ஆனந்தத்தை தரக்கூடிய அளவுக்கு யார் இருக்கானோ அவனுக்கு வாமனன்னு பேர்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா பூர்வாச்சாரியால். ஆக அந்த உவந்த உள்ளத்தனாய் இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான் சர்வேஸ்வரன். அப்படி சர்வேஸ்வரனாக ஸ்ரீயப்பதியாக அவாப்க சமஸ்த காமனான அந்த சர்வேஸ்வரன், அவனுக்குன்னு ஒன்று தனியா தேவையில்லை. அப்படி இருந்தாலும் அந்த சர்வேஸ்வரன் அவாக்கி அநாதரஹான்னு சாந்தோக்கியோபனிஷத்துல சொன்ன மாதிரி அவன் வாய் திறந்து பேச மாட்டான், இதிலும் அவன் வந்து ஆதரம் அற்றவனாக இருப்பவன்னு உபனிஷத்து வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா இவன் ரொம்ப திருப்தியோட அந்த காரியத்தை பண்றான். உலகத்தையெல்லாம் அளக்கக்கூடிய காரியத்தை அவன் பண்ணான். ஆக அவன் அப்படி பண்ணான்னா செஞ்ச காரியம் எது செஞ்சது? அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் பண்ணிச்சு. கதா புனசங்க ரதாங்க கல்பக துஜாரவிந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு சுவாமி ஆளவந்தார். ஸ்தோத்திர ரத்னத்துல அருளி செய்தபடி உன்னுடைய திருவடிகள் அந்த இணை என்னுடைய சிரசுக்கு அலங்காரமாக எப்ப ஆகப்போறது? அவர் ஆசையா கேட்கிறார். ஆக பக்தாள்லாம் ஆசைப்படக்கூடியதான அந்த திருவடிகளை கொண்டு உலகத்தையெல்லாம் அறந்தான் எம்பெருமான். படிக்கலவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கணியாயின்னு சுவாமி நம்மப்படக்கூடியதான அளவுக்கு இருக்கக்கூடியதான அந்த திருவடிகள், அந்த திருவடிகளை கொண்டு இவன் அறந்தானாம். பொதுவா திவ்ய தம்பதிகளை பத்தி வர்ணிக்கச்சியே பெருமாளுடைய திருவடிகளையும் பிராட்டியினுடைய திருவடியையும் வர்ணிக்கும் போது நம்முடைய பூர்வாச்சாரியால் ரொம்பவும் பக்தி பாரபஸ்யத்தினால ரொம்ப அழகாக வர்ணிப்பது வழக்கம். அதாவது எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு மிருதுவா இருக்கோ அதே மாதிரி பிராட்டியினுடைய திருவடியும் அதே மாதிரி மிருதுவா இருக்கக்கூடியதுதான். பாதாருந்துதமேவ பங்கஜரஜா சேடி பிரசா லோகிதைஹி அங்கம்லானி ரதாம்ப சாகசவிதௌ லீலா அரவிந்த கிரஹ டோலா தேவனமாலயா ஹரிபுஜே ஹா கஷ்ட சப்தாஸ்பதம் கேன ஸ்ரீரதி கோமலா தனுரியம் வாசாம் விமர்தக்ஷமா. ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கிற அந்த பெரிய பிராட்டியாருடைய அந்த ஸ்தோத்திரத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாயகியினுடைய அந்த ஸ்தோத்திரத்துல அழகாக சொல்றார். அதாவது தாயார் தாமர புஷ்பத்து மேல் நின்று இருக்காளாம். அப்படி நிக்கிறதே அவளுக்கு காலெல்லாம் அந்த தாத்துக்கள் தாமரை மலர புஷ்பத்தில் இருக்கிற தாத்துக்கள் அந்த புடி அந்த தாத்துக்கள் அவளை அதுக்கு அந்த மிருதுவான அந்த பாதங்களுக்கு அந்த தாத்துக்களாலேயே நோவு வரக்கூடிய அளவுக்கு இருக்காம். அது மாத்திரம் இல்லையாம், தாயாருடைய திவ்யமான அந்த திருமேனிய அந்த அழக அப்படியே ஆண் உத்த கண் வாங்காத அப்படியே வைத்த கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காளாம் பனிப்பெண்கள். அவன் அப்படி பாக்குறதுனாலையும் உடம்பு அப்படியே கூசி குறி போறிய அதை கூட சகிச்சுக்க முடியலையா தயாரால சரீரமானது வாடி போறதாம். கையில ஒரு தாமர பூ கையில வச்சிருக்காராம், அதை வச்சு கூட முடியலையாம் தயாரால. ஆக இந்த மாதிரி அவ்வளவு கோமலமான சரீரம் தாயாருடைய திவ்ய திருமேனின்னு பெரிய பிராட்டியாருடைய திரு அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் தன் திருக்கைகளால எம்பெருமானுடைய திருவடிய பிடிச்சு விடுறாளாம். வடிவனை இல்லா மலர்மகள் பிடிக்கும்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த திருக்கைகளால வருடுகிறாள். அவனாலேயும் முடியலையாம் அந்த திருவடிகள் அவ்வளவு மிருதுவா இருக்கான் பெருமாளுடைய திருவடிகள். ஆக அப்பேற்பட்ட அந்த மிருதுவான திருவடிகளை கொண்டு காடு மேடுகள் என்று பாராம சேத்தனா சேத்தன விபாகம் எதுவும் பார்க்காம எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே லோகத்தையெல்லாம் அடந்தான். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அடந்துன்னு ஆழ்வார் இதையெல்லாம் மனசு வச்சுன்னா சொல்றார். அபிஷிக்கிய சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத கிருத்திய சதாராமோ விஜ்வராக பிரமுமோதக அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்ன மாதிரி எப்பொழுது
விபீஷண ஆழ்வானுக்கு லங்கைக்கு அதிபதியாக பட்டம் கட்டினானோ ராமபிரான், அந்த சமயத்தில் அதே அந்த க்ஷணத்தில் கவலை நீங்கியவனாக ராமன் சந்தோஷப்பட்டான், மகிழ்ச்சி அடைந்தான்னு வால்மீகி பகவான் வர்ணித்த மாதிரி இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம். அந்த காரியத்தை, தேவதா காரியத்தை ஒழுங்காக தான் பண்ணவ அந்த சந்தோஷத்தினால அவன் மனம் உகந்ததாம், உகந்த உள்ளத்தனாயின்னு அழுவா சொல்றார். உலகமளந்து அவன் அப்படி உலகத்தை அளக்கிற சமயத்துல அளவு உபர கொடுத்தோம் என்றிருக்கிற அசுரன் முன்னே எல்லா லோகங்களையும் தன் திருவடிகளாலே அழகுபடுத்தி சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்தில் அழகாக சாதிக்கிறார். நாம் ஒரு அளவுக்கு இவனுக்கு தானம் பண்ணிட்டோம்னு பலி சக்கரவர்த்தி நினைச்சிருக்கிற சமயத்தில் அவன் முன்னாலேயே எல்லா லோகத்தையுமே தன் திருவடிகளாலே அவன் அழகுபடுத்திட்டானாம். சர்வேஸ்வரன் வசிஷ்ட சண்டாள விவாகம் இல்லாமல், ஸ்ரீபும் விவாகம் இல்லாமல், ஞானாஜான விவாகம் என்று இதெல்லாம் பார்க்காமல் எல்லார் தலையிலும் உக்க தன்னுடைய திருவடிகளையே வச்சுட்டே போனானாம் சர்வேஸ்வரன். சுவாமி தேசிகன் அழகாக முனிவாகன போகத்துல சாதிக்கிறார். உலகமளந்து வைத்த திருவடிகள் தலையிலே வந்திருந்தாலும் அத எத்தனையோ ஜனங்கள் அந்த காலத்துல இருந்தவா அவ அத ரசிச்சு அவ பார்த்தாலா இல்லையா தெரியல. ஆக உகக்க அறியாத இந்த லோகத்தை பார்த்து அவன் கஷ்டப்படல. இருந்தாலும் தான் விடாமல் எல்லார் தலையிலும் எல்லார் சிரசிலும் தன் திருப்பாதங்கள் படுகிற மாதிரி அப்படி அளந்துட்டே போனானாம். இது ஏன் அந்த மாதிரி, ஏன் எம்பெருமானுடைய அந்த திருவடிகளுடைய மகிமையே அந்த காலத்துல அந்த ஜனங்கள்லாம் ஏன் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, சுவாமி நம்மாழ்வார் மன்மா வையம் அளந்தன்னு திருவாய்மொழி பாசுரத்துல இந்த வையம் அப்பேற்பட்டது, இந்த பிரபஞ்சம் அப்பேற்பட்டது, இந்த லோகம் அப்பேற்பட்டது, வன் மா வையம் அப்படின்னு அவர் அழகாக சொல்றார். ஆக குணாகுண நிரூபணம் பண்ணாமல், இவன் நல்லவன் இவன் கட்டவன் அப்படின்றதெல்லாம் பார்க்காமல் எல்லார் தலையிலும் ஊரன்னை வைத்தார் போலேன்னு வரங்க திருப்பாவி வியாக்கியானத்துல. அந்த மாதிரி எல்லார் தலையிலும் ஒக்க திருவடிகளை வச்சான் எம்பெருமான். ஆக பக்திமான்களும், ஆக அது பக்தி இல்லாதவாளும் ஒக்க அவ ஒரே சமயத்தில் அவ எல்லாருமே வாழ்ந்து அவ சந்தோஷத்தை அடையணும்ன்ற நிலையில எம்பெருமான் அந்த காரியத்தை பண்ணான். பாமனனாக அவதரிச்சு திருவிக்கிரமனாக உலகத்தை எல்லாம் அளந்தான். அண்டமுற நிவிருந்த நீள்முடியன், அண்டபித்தி வரை சென்று முட்டும்படியாக அந்த உயர்த்தியை அடைந்த அந்த பெரிய திருமுடியை உடையவன் எம்பெருமான். ஆக இவன் அப்படி அளந்துன்னு போச்ச எல்லா லோகங்களும் மேல 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 போயிட்டே இருக்கான். புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு அதையும் தாண்டி அண்ட பித்தி வரையில் அவன் சென்று அவன் போறச்ச எம்பெருமானுடைய கிரீடம் அப்படியே முட்டின்னு மேல அப்படி போயிட்டு இருக்கான் அவன். ஆக அப்பேற்பட்ட அந்த கிரீடத்தை உடையவன் நீள் முடியன்றார் அழுவார். ஆக உபய விபூதிக்கும் தரித்த முடி அப்படின்னு பூர்வாச்சாரியா ஆக சொன்ன. ஆக எம்பெருமான் நித்தியவாசம் செய்கின்ற நித்திய விபூதி என்கிற அருள் தரு மாஞ்சாலம் என்று பேசப்படுகிற தத்தாம பரமம்மன் தனக்குத்தானே தான் இருக்கும் இடத்தை கொண்டாடி கொண்டானே எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த வைகுந்த மாநகரும் அது நித்திய விபூதி. அவனால் படைக்கப்பட்ட இந்த லோகங்கள் 14 லோகங்கள் இவையெல்லாம் லீலா விபூதி. இந்த ரெண்டையும் சேர்த்து உபய விபூத்தின்னு சொல்லுவார். இந்த உபய விபூதிக்கும் அவன் நாதன்றத அந்த கிரீடம் காட்டித்தரதாம். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷ தே பிசுனயன் கிள மௌலிகி சூலிகாமணி சகசிரமரி சேகே ஹஸ்தி பூஷண பவத்யுதயாத்ரிஹி. சுவாமி குரத்தாழ்வான் பரதராஜஸ்தவத்தில் அழகாக சொல்லுவார். எம்பெருமான் சிரஸ்ல கிரீடம் இருக்குன்னா அந்த கிரீடம் இவன் சர்வேஸ்வரேஸ்வரஹா கீதா பாஷ்யத்தில் பகவத் ராமானுஜர் உடையவர் சொல்ற மாதிரி எல்லா லோகத்துக்கும் எல்லா ஈஸ்வராளுக்கும் இவர் ஈஸ்வரன்றத இந்த கிரீடம் காட்டித்தரதாம். இந்த கிரீடத்தை திரு அபிஷேகம்னு சொல்றது சம்பிரதாயத்தில் வழக்கம். ஆக அப்பேற்பட்ட கிரீடத்தோடு கூடினவன் எம்பெருமான். தேவபெருமாள் காஞ்சிபுரம் தேவபெருமாளை வர்ணிக்கிச்ச வரதராஜ ஸ்தவத்துல குரத்தாழ்வான் சொல்றார். அத்திகிரிக்கு அலங்காரமான அருளாளனே, எல்லா உலகுக்கும் நீ ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையை மிகவும் கோட் சொல்கிற அந்த நிலையில உன்னுடைய அந்த திரு அபிஷேகம் என்ன பண்றதான்,
தன் சிகரத்திலே இருக்கிற அந்த மணியாக சூரியனுக்கு உதய மலையாக ஆகிறதுன்னு சொல்லி அழகாக வர்ணிக்கிறார். கிரீட்டம் என்பது கிரீட்டம் கரண்டகம்னு ரெண்டு விதமாக அழைக்கப்படுறது. பொதுவாக கிரீடம்னா கிரீடத்து ரெண்டு வகை இருக்கு. சிற்றரசர்கள், குறுகிய மன்னர், குறுநில மன்னர்கள் இவாள்லாம் அணிவது கரண்டகம்னு இருக்கு பேரு. தேவேஸ்வரத்துவமிக விசயித்தும் சமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிர்த்தா கிரீட்டா அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்கிறார். ஆக இவன் தேவேஸ்வரன் அப்படின்றத தேவதைகளுக்கெல்லாம் இவன் ஈஸ்வரன், நாயகன்றத நாயகன் முழு ஏழுலகுக்கும் ஆழ்வார் சொன்ன ரீதியில இவன் தான் நாயகன்றத்தை காட்டி தரதாம் இந்த அவன் அணிந்து கொண்டிருக்கிற அந்த கிரீட்டம். இது அடிய சொல்லும் போது பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகம் நினைவுக்கு வருது. கிரீட்டினம் கதினம் சக்கரினம்னு ஒரு ஸ்லோகம், கீதா ஸ்லோகம். அந்த கீதா ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்ச சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் அழகாக சாதிக்கிறார். கிரீட்டினம் இதி பூஷண வர்க்கோபல கணம் அப்படின்னு சொல்றார். கிரீட்டனம் சொல்ற பதம் அந்த ஏதோ ஒரு ஆபரண வகையை சார்ந்தது, இது அலங்கார வகையை சார்ந்தது. இது தத்ராபி கிரீட்ட நிர்தேசா தஸ்ய சர்வேஸ்வரத்துவ வியஞ்சகத்வாத், அவன் சர்வேஸ்வரன்றத அந்த கிரீட்டம் காட்டி தரதான். கிரீட்ட கரண்டிகா பேதேன த்விதாகி மகுட ஜாதிஹி, அந்த சிரஸ்ல வைக்க வச்சுக்கிற அந்த அலங்காரமா இருக்க ரெண்டு, ஒன்னு கிரீட்டம்னு இன்னொன்னு கரண்டிகான்னு பேரு. தத்திர கிரீட்ட உத்கர்ஷ்ட தாரியாக, அந்த கிரீட்டம் என்பதானது ரொம்பவும் உயர்ந்தவர்கள் தரித்து கொள்ள வேண்டியதுக்கு கிரீட்டம்னு பேருன்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரியில அருளி செஞ்சிருக்கார். ஆக அந்த நிலைமையில அண்டமுற நிவர்ந்த நீள்முடியன் இருப்பான் ஆழ்வார். நீள்முடியன்றத அழகாக சொல்றார். அன்று நேர்ந்த நிசாச்சரரை, முற்காலத்தில அன்று, முற்காலத்தில அதாவது ராமாவதார காலத்துல நேர்ந்த எதிர்த்து வந்த நிசாச்சரரை, அந்த ராட்சசால் அத்தனை பேரையும் கவர்ந்த வெங்கனை காகுத்தன், கவர்ந்த உயிர் வாங்கின வெங்கனை கொடிய அம்புகளை உடைய காகுத்தன், ககுஸ்த வம்சத்துல பிறந்த ராமபிரான் அப்படின்னு சொல்றார். ஆக பெரிய பெருமாளை ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை சாட்சாத்து ராமனாகவே இங்க காண்கிறார் திருப்பாணாழ்வார். முதல்ல வாமனாவதாரம் செஞ்ச அந்த திருவிக்கிரமனாக கண்ட ஆழ்வார் இப்பொழுது ராமனாக காண்கிறார். பொதுவா எம்பெருமானை பார்க்கிற அத்தனை பேருக்குமே கையெடுத்து அவனை சேவிக்கணும், கைகூப்பி சேவிக்கணும்னு அந்த வடிவழகிலே ஆழங்கால் பட்டு வடிவழகிலே கிறங்கி அந்த பெருமானுக்கு அப்படியே கைகூப்பி வணங்கணும்னு ஆசைவா எல்லாருக்கும் தோணும். ஆனா இந்த ராட்சசால் மாத்திரம் எப்படி, ஏன் இப்படி இருக்கான்னு நம் பூர்வாச்சாரியால் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ற. இவாள்லாம் பெருமாளை போய் எதிர்க்கலாமா, எதிர்க்கதான் தோணுமா? ஏன்னா எம்பெருமான் எப்பேற்பட்டவன். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ஸ்து ஹிஷிகேச மகாபுருஷ பூர்வஜ. பெருமாளை அப்படி சேவிச்ச உடனே ஜிதந்தே உனக்கு வெற்றி உண்டாகட்டும்னு ஆசை தீர வாயார வாழ்த்த வேண்டிய நிலைமையில தான் எம்பெருமானுடைய அந்த திவ்யாத்ம சுரூபமும் திவ்ய மங்கள விக்கிரகமும் இருக்கு. ஜிதந்தே அப்படின்னு அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல ஆரம்பமே உனக்கு வெற்றின்னு சொல்லி, செந்தாமரை கண்ணா உன்னால் இந்த ஆத்ம வஸ்து ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்படி சொல்ல வேண்டி இருக்கிறவன் இவாள் இருக்க இந்த ராட்சசாள்லாம் எதிர்த்து வந்து நிற்கிறாளே. ஆக எதிர்த்த பையல்களை அந்த அத்தனை பேரையும், ஆக அவ அத்தனை பேரையும் முடிச்சு வைக்கணும், அவளை சம்ஹாரம் பண்ணணுன்றதுக்காக தன் கையில அம்புகளை வச்சிருக்கானாம் சக்கரவர்த்தி திருமான். பொதுவா நம் பூர்வாச்சாரியார் சொன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் வைபவத்தை கொஞ்சம் நாம் நினைச்சு பார்க்கணும். வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயா சார்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தைர் பகவதை சக. ஸ்ரீ வைகுண்டத்துல ஸ்ரீ மகாலட்சுமியோட பெரிய பிராட்டியாரோட உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்
நித்திய சூரிகள் புடை சூழ அவா சதா தரிசனம் பண்ண சதா பசியந்தி சூரையஹான்னு வேதம் வர்ணிக்கிற நிலைமையில அந்த நித்திய சூரிகளுடைய குழாமல இருக்கக்கூடியவன் ஸ்ரீயா சார்த்தம் எப்பொழுதும் பிராட்டியை விட்டு பிரியாதுன்னு பிராட்டியோடையே இருந்து கொண்டிருப்பவன் ஒரு கால விசேஷத்துல ராமனாக அவதாரம் பண்ண சமயத்துல விடைய பெருமாள் லட்சுமணனோடும் சீதா பிராட்டியோடும் அவன் தண்டகாரண்யத்தில் இருந்த சமயத்துல பரதாழ்வான் வந்தான். வந்து பழையபடி தன் தமையனார நாட்டுக்கு ஐஷன் போகணுங்கிறதுக்காக வந்தான். ஆனா அவனுடைய அந்த எண்ணம் ஈடேறல. சகாமம் அறவாப்பியவன்னு வால்மீகி சொன்ன மாதிரி தன்னுடைய கோரிக்கை நிறைவேறாமல் அவன் திரும்பி ராம பாதுகையோட திரும்பி போயிடுறான். அவன் போன உடனே சரி இங்க இருந்து அடிக்கடி இந்த மாதிரி யாரா வந்துட்டே இருப்பான்னு ராமனுக்கு தோணித்து உடனே ராமன் என்ன பண்ணார், சரி நாம இந்த இடத்த விட்டு இன்னொரு காட்டுக்கு போயிடலாம், இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லி அவர் கிளம்புறார். அந்த தண்டகாரண்யத்தை விட்டு கிளம்பி ஜனஸ்தானம்ன்ற இடத்துக்கு வர்றார். ஆவாசம் துவகமிச்சாமி பிரதிஷ்டமிக காணனே, இந்த காட்டுல நீர் கைகாட்டும் குடியிருப்பை நான் விரும்புகிறேன்னு சொல்லி அங்க அவன் இருக்கிற சமயத்துல மகர்ஷிகள்லாம் அங்க அங்கங்க ஆசிரமம் அமைச்சுன்னு இருந்துருக்கா. அத்தனை மகர்ஷிகளும் ராமபிரான் வந்த விஷயத்தை பார்த்துட்டு அவ அங்கே நேர வரா. ராமன் கிட்ட வந்து அவ நிற்கிறா. நின்ற உடனே அவ ஏகிபசிய சரீராணின்னு சொல்லி தங்களுடைய சரீரத்தெல்லாம், ராமா எங்க உடம்ப பாரு, நாங்க எங்க உடம்பு எவ்வளவு நாங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த ராட்சசாலால அப்படின்றத தங்கள் சரீரத்தை காட்டி காட்டி ராமபிரான்கிட்ட அவ பேசுறா. எங்களை எல்லாம் நீ தான் காக்கணும்னு அவ பிரார்த்திக்கிறா. அந்த சமயத்துல அந்த ரிஷிகளுடைய பிரார்த்தனைய அப்படியே ஏத்துண்டு ராமபிரான் அந்நிதனம் அந்த கோதண்டத்திலேருந்து அந்த அம்ப கையில எடுத்து வச்சிருந்தானாம். ஆக அப்பேற்பட்டவன் அந்த கையில அந்த சரங்களை அம்புகளை எடுத்தவன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அன்று நேர்ந்த நிசாச்சரரைன்னு சொல்லி அந்த ராட்சசா கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கையில அந்த சரங்களை அம்புகளை வச்சிருக்கான்னு இங்க அழகாக இங்க சொல்றது வழக்கம். அன்று அன்றுன்னா ஜனஸ்தானத்துல இருந்த அன்றைய தினம். ஆக இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், ரட்சகனாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன், அவனால காப்பாற்றப்பட தகுந்தவர்கள் நாம் எல்லோரும். ஆக அவன் ரட்சகன், நாம் எல்லோரும் ரட்சியர்கள், அதாவது காக்க தகுந்தவர்கள். ஆக ரட்சகனானவன் ரட்சியத்தை அவன் நோக்கி கொண்டு இருந்த அன்றைய தினம். அன்று நேர்ந்த நிசாசரரை, இவனை போய் எதுக்கணும்னு யாருக்கா தோணுமா? நம் பூர்வாச்சாரியால் திரும்பவும் சொல்ற, எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் வடிவழகுதான் எப்பேற்பட்டது. ஆக உண்ணப்புக்கு வாயை மறந்தார் போலே வந்த காரியம் மறந்தான் ரிஷின்னு பிரிவாச்சான் பிள்ளை சொல்வார். அந்த மாதிரி சாப்பிட உட்காண்டவன் அந்த நுனி வாழை இலையில பரிமாறப்பட்டிருக்கிற அத்தனை வஸ்துக்களையும் பார்த்துட்டு, சாப்பிட்ற வஸ்துக்களையும் பார்த்துட்டு, ஆஹா என்ன அழகா இருக்கு என்ன அழகா இருக்கு அதையே பார்த்துருக்கானே தவிர அந்த சாப்பிட வேண்டிய வஸ்து எடுத்து வாயில போட்டுக்கலையாவன். என்ன அந்த வஸ்துக்களை வாயாலதான் சாப்பிடணும், வாயில் எடுத்து போட்டுக்கணும்ன்றதே மறந்துட்டான் அவன். அந்த வஸ்துவனுடைய அந்த உயர்த்தியை பார்த்து அந்த அழகை பார்த்து அப்படியே மோகிச்சு அப்படியே உட்காந்துருக்கான் அவன். அந்த மாதிரி ராமபிரானை அந்த வைத்த கண் வாங்காமல் பார்த்த அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி, ஆஹா எவ்வளவு அழகு எவ்வளவு அழகுன்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் உடனே, ஆஹா இந்த பேர்பட்ட அழகான பிள்ளையை பெக்கறதுக்கு அந்த கௌசல்யை என்ன தவஸ் பண்ணிருக்கணும், கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹீகம்னு பேச ஆரம்பிச்சார். ஆக கௌசல்யை ஸ்தோத்திரம் பண்ணி ஆஹா ராமான்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் வந்த காரியத்தை மறந்துடுவாளே அந்த எம்பெருமானுடைய அந்த வழிவழகு அவளை அவ அத்தனை பேரையும் அப்படி பாராபடுத்துமே, அதே நிலைமைதான் இங்கு மகர்ஷிகளுக்கும் அந்த ஜனஸ்தானத்தில் இருந்தவாளுக்கும் அவளுக்கும் ஏற்பட்டதாம். ஆக அந்த மகர்ஷிகள் அத்தனை பேரும் தேதம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டுவா வை தர்மச்சாரிணா மனசாரிணான்னு ஒரு பாடம் இருக்கு. தேதம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டுவா வை மனசாரிணா மங்கராணி பிரயுஞ்சானா பிரத்யகிருஹன் திருடவிரதாஹ. ஒரு சந்திரன் உதித்தார் போல வந்த இந்த தர்ம சிந்தையோடு கூடின
இந்த ராமச்சந்திரனை பார்த்த உடனே இந்த ராமபிரானுக்கு நாம் இந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாம் மங்களாசாசனம் பண்ணணும்னு மங்கள வார்த்தைகளை எல்லாம் சொல்லிண்டு அவ திருடமா விரதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தபஸ்விகள் அந்த மகரிஷிகள் பிரத்யகிருணன் அந்த ராமபிரானை வரவேற்றார்களாம். ஆக ராமபிரானை பார்த்த உடனே மங்களாசாசனம் பண்ணணும் தான் தோணுமே தவிர அவனை எதிர்க்கணும்னு யாருக்கும் நியாயமா தோணாது. அதுவும் இந்த ராட்சசர்கள் இப்படி எதிர்த்து வருகிறார்களே அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியால் இங்க சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்றாள். ஆக இவர்கள் எதிர்த்து வந்தார்களேன்னு வெறுத்து பேசுகிறார் திருப்பாணாழ்வார். ஏன்னா ராமபிரானை பார்த்த உடனே அவனுக்கு மங்களாசாசனம் செய்யணும் தானே எல்லாருக்கும் தோணும். ராமபிரான் வாழ்ந்த காலத்தில அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரும் தன் வீட்டு பிள்ளையாக ராமபிரானை பாவித்து ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகனபூத் ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் ராம 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 ராமான்னு ராமனுடைய அந்த அந்த வார்த்தை தான் எங்குமே வார்த்தையாடிய வார்த்தையை சொல்லிக்கொண்டே ராமபிரானை பத்தியே பேசியிருந்தாராம். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினான்னு சொல்லி எல்லா கோவிலுக்கும் இஷ்ட தெய்வங்களே அவ இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் போய் ராமனுக்காகவே அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாலாம். அப்பேற்பட்ட காலம் அது. அந்த காலத்திலேயும் எத்தனையோ பேர் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண அந்த நிலைமையில இந்த ராட்சசால்லாம் எதிர்த்து வந்தாலே அவனை போய் எதிர்க்க தோணுமா அப்படின்னு இங்க பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்றாள். ஆக இந்த நிசாசரர்கள் ராட்சசர்கள் எதிர்த்து வந்தார்களேன்னு வெறுத்து பேசுகிறார் திருப்பாணாழ்வார். அது மாத்திரமில்ல, சக்கரவர்த்தியினுடைய திருமகனாக அவதாரம் பண்ணி தாட்டகை விராதன் கவந்தன் கரதூஷணாதிகள் இவ அத்தனை பேரையும் அவன் நிராகரித்து கும்பிலே தத்தி திரியும் குரங்கு பறையை கொண்டு வருவார் சுவாமி தேசிகன். ஆக ஒரு கடைக்கு கடை தாவுகின்ற அந்த குரங்கு படையை தன் பக்கத்துல வச்சுண்டு இவன் அந்த ராட்சசர்களை எல்லாம் எதிர்க்கிறான் ராமபிரான். வெங்கனை காகுத்தன் ஆக அந்த கூர்மையோடு கூடினதான அந்த தீட்சணமான அந்த அம்புகளை கையில் வேந்திய அந்த ராமபிரான் சொல்றார் திருப்பாணாழ்வார். இது எப்படி இருக்குன்னா, தீப்த பாவக சங்காசைஹி சிதைஹி காஞ்சன பூஷணைஹி அப்படி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி தொடுக்கிற போது அது அம்பா தெரியும், எதிரிகள் மேல போய் விழும்போது ஏதோ ஒரு காலாக்னி விடற மாதிரி இந்த அம்புகள் தென்படுமாம். அப்பேற்பட்ட கூர்மையான அந்த அம்புகளை கையில ஏந்தி இருக்கின்றான் சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்டவன் நத்வாமிச்சாம்யஹம் திரட்டும் ராமேண நிகதம் ஷரைஹி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில அழகான ஒரு தசரதன் பெற்ற ஒரு ஒரு தடாகம் இல்லையா, ஒரு குளம் மாதிரி இருக்கக்கூடியவன் அல்லவா சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட இந்த குளத்தில ராமபிரான் ஆகிய குளத்தில சிரமமெல்லாம் சிரமத்தையெல்லாம் தீர்த்து கொண்டு போக்கடித்து கொண்டு அப்படியே அவதாகித்து சந்தோஷத்தை அடைய வேண்டியிருக்க மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்க இவாள் அந்த ராமபிரான் ஆகிய தயரதன் பெற்ற மரகதமணி தடத்திலே இவர்கள் புகுந்து சிரமம் தீராமல் எதிர்த்து வந்து நிற்கிறாளே இந்த ராட்சசர்கள் அப்படின்னு திருப்பாணாழ்வார் வெறுத்து பேசுறார். எப்படி இருக்குன்னா, அந்த எப்பெருமான் ராமபிரானாக அவதாரம் பண்ண காலத்தில சரங்கராண்ட தன் தாமரை கண்ணனுக்கன்றி என் மனம் தாழ்ந்து நில்லாதே அப்படின்றார் திருமங்கையாழ்வார். ராமபிரானை நினைச்ச உடனேயே திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமானுடைய வடிவழகிலே அப்படியே மனச லயிச்சு போறது அவருக்கு. உடனே என்ன சொல்றார், சரங்கள் ஆண்ட தன்னுடைய சரங்களாலேயே எல்லாத்தையும் உலகத்தையெல்லாம் ஆண்டான். அப்பேற்பட்டவன் யார் அவன், தன் தாமரை கண்ணனுக்கு குளிர்ச்சி மிகுந்த அந்த தாமரை கண்ணன் இருக்கானே அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். அவனை தவிர என் மனம் மற்றவாழ் கிட்ட போகாது. ஆக தன் தாமரை கண்ணன் சொன்னார் ஆழ்வார், சரங்களை தன் கையில வச்சிருந்தான் சொன்னார்,
சரங்களை அம்புகளை கையில் வைத்துக் கொண்டிருப்பவன், அதே சமயத்துல குளிர்ச்சி மிகுந்த தாமரை கண்ணன், யார் அவன்? ராமபிரான் அப்படின்னு வியாக்கியானம். ஏன்னா அந்த சரங்கள் வைச்சின்றவன் இவன் சர்வேஸ்வரன், கோதண்ட பாணியாக இருந்தவன் கோதண்ட ராமன். அத்தோடு இல்லாமல் குளிர்ச்சி மிகுந்த இந்த தாமரை கண்ணன், திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல பார்த்தோமானா அழகாக சொல்லுவார்கள், எம்பெருமானுடைய அந்த கண்கள் இருக்க, அந்த கண்களுக்கு ஒரு சில அம்சங்கள் உண்டு. நான் தான் உபாயம், என்னை சரணமடையுங்கள்னு அந்த கண்ணே காட்டி தருகிறதா. உபாயா சொப்ராப்தேகே உபனிஷத் அதீதஸ்ஸ பகவான், சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் அழகாக சொல்றார், நான் தான் சித்தோபாயன், என்னை நீங்க சரணமடையுங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சொப்ராப்தேகே தன்கிட்ட வந்து அடையும்படி செய்யக்கூடிய அளவுக்கு அவன் வந்து சித்தோபாயனாக விளங்குகின்றான் சர்வேஸ்வரன். அவன் யாருன்னா உபனிஷத் அதீதா ச பகவான், உபனிஷதங்கள்லாம் எந்த எம்பெருமானை வாயார வாழ்த்தி பேசுகின்றனவோ அப்பேற்பட்டவன் சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி அவனே உபாயன், அவனே பலன். அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய கண்கள் நமக்கு நான் ரட்சகன்றதையும் காட்டித்தரதான். அதே சமயம் அவன் ஒரு சமயம் ஒரு சில ஆழ்வார்கள் போன்றவாளுக்கு சில சமயம் காட்சி தராமல் போனால், மானசானுபவத்தின் மூலமாக அந்த எம்பெருமானை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போனால், அதே ஆழ்வார்கள் இந்த எம்பெருமானுடைய தாமரை கண்களை வெறுத்து பேசுவதும் உண்டு. ஏழைய அவியுண்ணும் இணை கூற்றங்களோ அறியேன்றார் ஆழ்வார். நம்மாழ்வாருக்கு ஒரு நாள் பெருமாள் அவர் எதிரில் தென்படல, அவருக்கு சாட்சாத்காரத்தை கொடுக்கல, எம்பெருமான் எதிரில் வந்து நிற்கல, ஆழ்வார் மனம் வெதும்பி பேசுறார், வெறுத்து பேசுறார், இது என்ன கண்கள் இது? இந்த கண்கள் அந்த யமகிங்கனால் மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஏழைகளுடைய ஆவிகளை அப்படியே உயிரையே உருக்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு, அப்படியே எடுத்துடுற அளவுக்கு, அப்படியே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ. ஒரு யமனுக்கு ரெண்டு யமனா அந்த ரெண்டு கண்களா வந்து நின்று, ரெண்டு கண்கள் பெருமானுடைய ரெண்டு கண்களும் ரெண்டு யமன்டர் ஆழ்வார் நம்மாழ்வார். அப்படி ஆஹா வெறுத்து பேசும் அளவுக்கு, அதாவது எம்பெருமான் தங்களுக்கு காட்சி தரவில்லை என்றால் இதே தாமரை கண்களை வெறுத்தும் பேசுவார்கள் ஆழ்வார்கள். அந்த எம்பெருமான் காட்சி தந்தானால் இந்த எம்பெருமானுடைய அந்த கண்களை பார்த்து, ஆஹா எப்பேற்பட்ட கண், இந்த கண்கள் கொண்டு என்னை நோக்கணும், உன் தாமரை கண்களால் நோக்காய், உன் தாமரை கண்களால் நோக்காய்னு ஆழ்வார்கள் பாசுரம் பாடுவார்கள். பண்டை நாளாலே என் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு என் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்தாட் செய்யும் தொண்டரோர்கடி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். ஆக சந்தோஷ மிகுதியினால, சந்தோஷ ஆதிக்கத்தினால அப்படியே உன் தாமரை கண்களால் நோக்காய் நோக்காயின்னு சொல்ற நிலைமையே உண்டு ஆழ்வார்களுக்கு. அவன் காட்சி தராமல் போய்விட்டால் இணை கூற்றங்களோ அறியேன்னு சொல்ற நிலைமையே உண்டு. ஆனபடினால திருநறையூர் எம்பெருமான் நாச்சியார் கோயில், அந்த எம்பெருமான் திருநறையூர் நம்பி நம்பியை மங்களாசாசனம் செய்கிற சமயத்துல திருமங்கை ஆழ்வார், சரங்களாண்ட தன் தாமரை கண்ணனுக்கு அன்றி என் மனம் தாழ்ந்து நில்லாதேன்னு பாசுரமிட்டார். அப்பேற்பட்ட ராமபிரான், அவனை தான் வந்து நான் எப்போ நினைச்சிருக்கேன் என் மனசுன்னு சொல்ற ஆழ்வார். அந்த மாதிரி திருப்பான ஆழ்வாரும் பெரிய பெருமாளை அரங்கநகர் அப்பனை அப்படியே பெருமாளாகவே, அதாவது சக்கரவர்த்தி திருமகனாகவே நினைச்சு பாசுரம் பாடுறார். இந்த இரண்டாவது பாசுரத்தை வெங்கனை, அவர் ராமபிரான் கையில வச்சிருக்கிற அந்த அம்புகள் எப்பேற்பட்ட அம்புகள்னா வெங்கனைனர், கொடிய அம்புகள்னர். அதாவது அந்த எம்பெருமானுடைய அந்த அம்புகள் எப்படி இருக்குமா, அவன் அடியார்களுக்கு ஒரு விதமாக காட்சி தரும், அவனை எதிர்த்து இருக்கிறவர்களுக்கு வேறு விதமாக காட்சி தரும், அவனுடைய அனுகூலர்களுக்கு இது புனருருவாய் தென்படும், அவனுடைய பிரதிகூலர்களுக்கு அனருருவாய் இருக்கும்னு சொல்லலாம். ஆக இந்த அம்புகள் அனுகூலமாக இருக்கிற நம்ம போன்ற பக்தர்களுக்கு கண்ணுக்கு விருந்தாக தரிசனீயமாக இருக்கும், பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். அதே பிரதிகூலமாக இருக்கக்கூடியவாளுக்கு பயங்கரமாக காட்சி அளிக்கும். அடியன் பிறந்து வளர்ந்த மதுராந்தகத்துல பெருமாளை சேவிச்சா ஏரிகாத்த ராமன, அடியனுக்கு சொல்லேரிச்ச ராமபிரான் நிகழ்ச்சியே எங்க ராமன் தான் நினைவுக்கு வர்றார். அந்த அழகான அந்த வட்சஸ்தலம், ஒரு நிஜமான ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த தேக காந்தி, அடியன் சேவிச்ச எத்தனையோ பெருமாள்ல அந்த மதுராந்தகம் ஏரிகாத்த ராமன் சேவிச்ச இப்பவும் அது நினைவுல அப்படியே நிழலாடுறது. ஆக அந்த நிலைமையில சக்கரவர்த்தி திருமகன் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தொழி இருக்கிறான். துயம்படைந்த திருப்பதியின் சம்பிரதாயத்துல
பேரு அந்த திவ்ய அந்த அல்வா அதாவது ஆச்சாரியால் அபிமான ஸ்தலம், பகவத் ராமானுஜருக்கு சமாசிரியம் நடந்த திருத்தலம், எரிகாத்த ராமன் இருக்கக்கூடிய இடம், அந்த ஸ்ரீ மதுராந்தகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரிய அபிமானத்தோடு கூடிய ஸ்தலம், அந்த பெருமாளையும் இந்த சமயத்தில் நாம் செவிச்சுப்போம். கடியாறு பொழில் அரங்கத்தம்மான் மனம் மிகுந்த சோலைகளோடு கூடினதான இந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியுள்ள இந்த சக்கரவர்த்தி திருமான்றார். ஆக ரங்கநாத பெருமாள்னு சொல்லாத, அழகிய மணவாளன்னு சொல்லாம, நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் நினைச்ச அவ அந்த ரங்கநாத பெருமாள்னும் அழகிய மணவாளன்னும் சொல்லாம சக்கரவர்த்தி திருமகன்னே வியாக்கியானம் பண்ணிட்டார். ஆக திருப்பாடாழ்வார் இந்த இரண்டாவது பாசுரத்தினால அவர் வந்து ரங்கநாத பெருமாள சக்கரவர்த்தி திருமகனாகவே பேசுறது நமக்கு புலனாகிறது. ஆக இங்கே ஸ்ரீரங்கத்துல பெருமாள் மூலவர் சைனிச்சென்றிருக்கார். இப்படி சைனிச்சென்றிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் மொத்தத்தையும் அளந்துட்டு அதனால் ஏற்பட்ட அந்த சிரமம், இது வாமனனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக உலகத்தையெல்லாம் அளந்த சமயத்தில், பிறிதொரு சமயத்தில் சக்கரவர்த்தி திருமனாக அவதாரம் பண்ணி ஜனஸ்தானத்தில் ராட்சச வதமன்னா அதெல்லாம் பண்ணிட்டு அதனால் ஏற்பட்ட சிரமம், இந்த சிரமமெல்லாம் தீர்வதற்காக பரிமளத்தோடு கூடினதான சோலைகளோடு கூடின இந்த ஸ்ரீரங்கத்தில், அதாவது கோயில்னு நம்ம சம்பிரதாயத்தில் பேசக்கூடிய அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அந்த திருவடிகளையும் அந்த அழகான திருத்தோள்களையும் நீட்டிக்கொண்டு எம்பெருமான் அப்படியே சாஞ்சின்றிருக்கானாம், சைனிச்சின்றிருக்கானாம். இதை சொல்லச்ச நம் பூர்வாச்சாரியா அழகா சொல்றார், அந்த எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுத்து, ஏன் சைனிச்சின்றிருக்கான் அப்படின்னு அவ வந்து பெருமாள் சைனிச்சின்றிருக்கிறத பத்தி அவர்கள் பாசுரம் பாடுவார்கள், ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்களை பரிவர் எம்பெருமானு சம்பிரதாயத்தை சொல்றது வழக்கம். அந்த எம்பெருமானுக்காக இவர்கள் பரிந்து பேசுபவர்கள் எப்பொழுதுமே. ஆக பரிவராய் இருப்பவர், அதாவது உதாரணத்தை சொல்லணும்னா சுவாமி நம்மாழ்வார் எடுத்துக்கலாம். சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்றார், திருவாய் மொழியில எட்டாம் பத்துல, கொடியார் மாட கோடூரகத்தும் புலிங்குடியும் மடியா நின்னேனி துயில் மேவி மகிழ்ந்ததுதான், அடியார் அல்லால் தவிர்த்த அசைவோ அன்றே இப்படிதான், நீண்டு தாவிய அசைவோ பணியாயே அப்படின்னு ஒரு பாசுரம் பாடுறார். எம்பெருமானே, நீ திருக்கோளூர்ன்ற திவி தேசத்துல நீ சைனிச்சென்றிருக்காய், உன் கோயில் மே அந்த இங்க எங்க கோயில் இருக்கோ அங்க அழகாக கொடிகள் அசைந்தாடுகின்றன, கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன, அந்த கொடிகள் கட்டப்பட்டிருக்கிற அந்த திருக்கோளூர் திவி தேசத்திலையும் அதே மாதிரி திருப்புலிங்குடின்ற திவி தேசத்திலையும் நீ சைனிச்சென்றிருக்காய், எதுக்காரி இந்த மாதிரி துயில் கொண்டிருக்கின்றாய், ஆக அடியார்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் நீ சிரமப்பட்டு எல்லாத்தையும் தீர்த்து வச்ச அந்த ஆயாசம் தீர்வதற்காக, அல்லது உலகத்தையெல்லாம் அளந்தே உன் திரு பாதங்களால அளந்தாயே, அப்படி அளந்ததுனால அந்த சிரமம் அந்த சிரமத்தை போக்கடித்துக் கொள்வதற்காக நீ வந்து இங்க படுத்துருக்கியா அப்படின்னு ஒரு பாசுரம் விட்டார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில. அப்படி சொன்ன உடனே நம் பூர்வாச்சாரியால் அங்க சொன்ன வியாக்கியானம் பண்ணச்ச, பிள்ளாய் கிடக்கும் போது ஒரு மூலையில ஒருவரும் அறியாமல் நீ கண்மலர்ந்தால் ஆகாதா, யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு மூலையில் நீ படுத்துட்டு கூடாதா, குடி கட்டி கொண்டு நீ கீழே சைனி சென்றிருக்கணுமா, அந்த மாதிரி நான் இருக்கேன் இங்கேன்னு காமிச்சுட்டா அந்த ராவணன் மாதிரி யாராவது அசுர பயல்கள் வந்து உனக்கு நலிவு ஏற்படும்படி உன்னை அவர்கள் எதிர்த்து வந்தால் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம். ஆக ஒரு யாரும் யாருக்கும் தெரியாமல் ஒரு மூலையில நீ வந்து கண்மலர்ந்தால் ஆகாதா, இன்னமும் அவர்கள் மறுகிளை கிளைத்து அவன் எங்கே அவன் எங்கேன்னு தேடிக்கொண்டு வந்து வரணுமா, ஆக அவ்வாறு நீ கொடி கட்டி கொண்டு கிடக்க வேணுமா அப்படின்னு வயிறு பிடித்தார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி இல்லையா இங்க ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் அர்ச்சாமூர்த்தியாக ஸ்ரீரங்கத்திலே அந்த கோயிலிலே இவன் கண்வளர்ந்து அருள்வது அப்படின்னு திருப்பாணாழ்வாருடைய அனுபவம். கடியார் பொழில் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை வர்ணிக்கிச்ச, நிறைய சோலைகள் இருக்கான், அந்த சோலைகள்ல வாசனையோடு கூடினதான புஷ்பங்கள் மலர்ந்திருக்கான், ஏன்னா
சர்வ கந்தகா சர்வ ரசகான்னு எந்த வேதம் எம்பெருமான் வாசனையோடு கூடினவன் வர்ணிக்கிறதோ, அந்த வாசனையோடு கூடின எம்பெருமானை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம் இல்லவா அந்த இடம், அப்படியே வாசனை பரிமளத்தோடு இருக்க வேண்டாமா? ஆக எம்பெருமான் ஒரு ஏழு லட்சியே தூராத் கந்தோ வாத்தி யதாசி தாராம் கர்த்தே மகிதா மற்றும் அப்படின்னு சொல்லி, தூராத் கந்தோ வாத்தின்னு வேதம், தூரத்திலேருந்து ஒரு வாசனை நல்ல ஒரு மனம் வருகிறதுன்னு வேதம் வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாசனையோடு கூடின எம்பெருமான் அவனை தாங்கி இருக்கக்கூடிய இடமானபடினால, அவன் நித்தியவாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால இது கடியாறு புயலாக இருக்காம். ஏன்னா திருச்சோலையில பரிமளம் இருக்கிறது என்பதானது, வாசனை இருப்பது என்பதானது அந்த பசித்தவர்களுக்கு அல்லது வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு தாபத்தை அனுபவிப்பவர்களுக்கு அந்த தாப சாந்தி, அவர்களுக்கு அந்த சிரமம் எல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு ஒரு சிசிரோபச்சாரம் செய்கிற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கான். அரங்கத்தம்மான் அந்த எம்பெருமான் யாரவன்? இந்த ராமாவதார காலத்தில் நாம் இல்ல, கிருஷ்ணாவதார காலத்தில் நாம் பிறந்தோமோ இல்லையோ தெரியாது. ஆக அவதாரத்துக்கு பிற்பாடானவர்கள் அவர்கள் இழந்து போகக்கூடாது, நம்முடைய தரிசனம் அவளுக்கு கிட்டணும்ன்றதுக்காகவே எம்பெருமான் இங்கு அர்ச்சாமூர்த்தியாக இந்த கோயிலே அவன் சாய்ந்து கிடக்கின்றானாம், அவன் சயனித்து இருக்கானாம். இதனால அரங்கத்தம்மான்றதுனால அந்த எம்பெருமானுடைய அந்த போக்கியத்தை அழகாக சொல்லப்படுதுன்னு நம் பூர்வாச்சாரியால் சொல்றாள். அரை சிவந்த ஆடையின் மேல் அரங்கத்தம்மானுடைய அந்த திருவரங்கம் அரங்கநகரப்பன் அவனுடைய திருவரையில் சாத்தின சிவந்த ஆடையின் மேல் அந்த பீதாம்பரத்தின் மேல சென்றதாம் என் சிந்தனையே, என்னுடைய சிந்தனை அந்த பீதாம்பரத்திலேயே அப்படியே லைச்சு போச்சு அழுவார் இந்த பாசுரத்துல. மேகசியாமமான அந்த திருவ அந்த பீதாம்பரத்திற்கு, அதாவது அந்த அந்த எம்பெருமானுடைய மேகம் போல் இருக்கக்கூடிய அந்த திருமேனிக்கு அது மேல சாத்தப்பட்டிருக்கிற அந்த பீதாம்பரமானது அப்படியே மேட்ச்னு சொல்றோமே நாமோ, அந்த மாதிரி பரபாகம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு அதாவது நீலமேக சியாமலன் அவன், அந்த நீல கலருக்கு அந்த கருத்த மேனிக்கு சாத்தப்பட்டிருக்கிற அந்த சிவந்த ஆடை அப்படியே பொருந்தி இருக்காம், மேட்சா இருக்காம். இது உடையார்ந்த ஆடையன்வர் சுவாமி நம்மாழ்வார், அப்பேற்பட்ட அந்த பீதாம்பரத்துல என் சிந்தையானது அப்படியே லைச்சு போச்சுங்கிறார் அழுவார். சோற்றிலே என் மனம் சென்றது என்னுமா போலேன்னு வியாக்கியானம். ஒருத்தனுக்கு அந்த சாப்பாடுற வஸ்து பார்த்த உடனே என் மனசு அதிலேயே லைச்சு போடுத்துன்னு எப்படி ஒருத்தன் சாப்பாட்டுக்கு பெரிய ரசிப்பானோ, அந்த மாதிரி எம்பெருமானிடம் பக்தி செலுத்துகின்ற பக்தன் அவனுடைய சிந்தனையானது அந்த எம்பெருமானுடைய பீதாம்பரத்திலேயே லயித்து போயிடுத்துன்னு முதல்ல திருவடிகளை பத்தி சொன்ன அழ்வார் இப்ப பீதாம்பரத்தை பத்தி சொல்றாருன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சங்கதி எப்படின்னா, ரொம்ப அழகாக சொன்னார்கள் நம் பூர்வர்கள். அதாவது தீர்த்தாமாடுற துறையில போய் தீர்த்தாமாடிந்திருக்கா அப்பனும் பிள்ளையும். அந்த சின்ன பையன் திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பையனை காணுமா, இவன் தவிச்சு போடுறான்னு தகப்பனார், எங்க நம்ம பையனை காணுமேன்னு பார்த்தா கரையில ஒரு கும்பலா ஜெயமே நின்று இருக்கா, அந்த கும்பல இந்த பையன் அப்பான்னு கூட நின்று இருக்கானா. ஆக தீர்த்தமாடா நிற்க துறையிலே பிள்ளையை கெடுத்து திருவோலக்கத்திலே காண்பாரை போலே திருவடிகளில் நின்றும் திரு பீதாம்பரத்தே கண்டபடின்னு வியாக்கியானம் இங்க. ஆக தீர்த்தாமாடுற இடத்துல நின்று இருக்க அந்த தீர்த்தாமாடுற துறையில இருந்துட்டு பிள்ளையை கெடுத்து அந்த பிள்ளையை போக்கிட்டு திருவோலக்கத்திலே கரை மீது இருக்கிற அந்த பெரிய கோஷ்டியில காண்கிற மாதிரி, திருவடியில ஆழ்வாருடைய மனம் முதல்ல லயிச்சிருந்த முதல் பாசுரத்தில் லயிச்சிருந்த ஆழ்வாருடைய மனமானது எங்க காணவேன்னு பார்த்தா அந்த திரு பீதாம்பரத்துல போய் நின்றுருத்து. ஆகா எங்க சேரணுமோ, எந்த இடத்துல இருக்கணுமோ, எந்த விஷயத்தை நினைக்கணுமோ அந்த விஷயத்துல ஆழ்வார் அழங்கால் பட்டு ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். உவந்த உள்ளத்தனாய் உலகமலந்து அண்டமுற நிவந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்தாடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. பொதுவா கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு மூணு திவிதேசங்கள் நமக்கு முக்கியம் 108ல். அதுல கோயில் ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள், அந்த ஸ்ரீரங்கத்துல அப்படி பெருமாள் ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு மாதிரி பிரகாசிக்கிறார் சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்துல. அந்த ஜோதி கிமபி எமினாம் அஞ்சனம்
யோகதிஷ்டேகே சிந்தாரத்னம் சுலபவீர சித்தி மோட்சானுரூபம் தீனாநாத வியசன சமானம் தெய்வதம் தேவதானாம் திவ்யம் சற்றுகு சுதிபருவனம் திருஷ்யத்தே ரங்கமத்தியேன்னு சொல்லி அப்படி ஒரு தீபமாக அப்படி பிரகாசித்து ஒளி விடுகிறதுன்னு அங்க அவர் சொன்ன மாதிரி திருமலையில பார்த்தோமானால் ஆழ்வார் வேங்கடத்து எழில்கொள் சோதின்னு சொல்லி திருவேங்கட குன்றிலே இட்டு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்கு மாதிரி இங்க பிரகாசிக்கிறான்னு சொல்றார். அதே மாதிரி தேப்பெருமாள் விஷயத்தையும் அப்படியே நம் பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கிறாள். அந்த அளவுக்கு எம்பெருமான் பிரகாசிக்கின்றான். அப்படிப்பட்ட அரங்கத்தம்மானுடைய அந்த பீதாம்பரத்தை தன்னுடைய சிந்தை சென்றதை அழகாக பாசுரமிட்டார் இந்த இதன் திருப்பானாழ்வார். அமரநாதிபிரான் இரண்டாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.